இந்த சிறப்பான வரவேற்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். 11 மணிக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்து கூடி இருக்கீங்க, ஒரு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறீங்க. குறிப்பாக தாய்மார்கள் எல்லோரும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேள்விய இந்த பதாகையை ஏற்றுக்கிறீங்க. என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க? என்ன சின்னமா? பானை சின்னம். பானை சின்னம். நீங்க ஓட்டு போட போகும்போது 19ஆம் தேதி ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டு மிஷின்ல 6வது இடத்துல பானை சின்னம் இருக்குமா? 6வது இடத்துல இருக்கிற பானை சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளித்து ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் சிறப்பான முறையிலே வாக்குகளை அளிக்க வேண்டும். ஒரு மகத்தான வெற்றியை இந்த எசாலம் பகுதி மக்கள் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோமா? நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா பெண்களுக்காக எத்தனை நலத்திட்டங்களை அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. வந்ததும் உங்களுக்கெல்லாம் டிக்கெட்டே இல்லாமல் பஸ்ஸில் போகிறதுக்கு அவங்க சட்டம் போட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. பெண்கள்னால் அவங்க பேருந்தில் டிக்கெட் இல்லாமல் போகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் பக்கத்து ஊருக்கு போகணும்? இன்னும் ஒருத்தர் கையை எதிர்பார்க்குற வீட்டில் அதுக்காக பஸ்ஸு டிக்கெட் காசுக்கு எதிர்பார்க்கணும். அவங்ககிட்ட கேட்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க? போகாமே இருக்குது. பல பேர் ஊரை விட்டு எந்த அடுத்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊர் விட போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்களை போய் பக்கத்து கவர்மெண்ட் போயிடுவாங்க என்று இன்றைக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயண திட்டத்தை வழங்கியிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்து என்ன பண்ணாங்க? பெண்கள்லாம் வீட்டிலேயே இருக்க கூட படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. பெண்கள் படிக்கவே போகக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அதுதான் மோடி இன்னைக்கு திரும்பவும் அதே நிலைமையை கொண்டு வரணும்னு பாக்குறாரு. என்ன பண்ணாரு? பெண்கள்லாம் வீட்டிலே முடங்கி கிடக்கணும், ஆம்பளை சொல்றதை கேட்டுட்டு அடங்கி கிடக்கணும் என்று உங்களெல்லாம் முடக்கி போட பாக்குறாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க வெறும் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் போதாது, காலேஜுக்கு வாங்க. காலேஜில் வந்து பட்டதாரிகளாகுங்க. உங்களுக்கு நான் இருக்க உங்களுடைய சோதனாக என்று மாதம் 1000 ரூபாய் தருகிறேன். கல்லூரிக்கு வந்து பெண்கள் படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை அறிவிச்சார். அதனால என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்தியாவில் பெண்கள் அதிகமாக பட்டதாரிகளாக இருக்கிறது நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தான். எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு அந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு படிப்பு மட்டும் இல்ல பட்டதாரிகளாக வேண்டும் என்று உங்களை எல்லாம் பட்டதாரிகளாக ஆக்குவதற்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அது இல்லாம தேர்தல் சமயத்திலேயே உங்கள்கிட்ட வாக்குறுதி தந்தார். ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வருமானம் இல்லாத ஏழை எளிய தாய்மார்கள் நீங்க உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்காக அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய சகோதரனாக மகனாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தர தற்சார்போடு சுயமரியாதையோடு இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? வாங்குறீங்க. இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறீர்கள். இப்படி அதுக்குடுக்காக நடத்திட்டார்கள். உங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் அரைகுறை வயலோட போய் படிக்க போனா பாடம் கவனிக்க முடியாது. நல்ல படிப்பு ஏறாரு. அதனால என்ன செஞ்சார், காலையில வீட்டில் பெரும்பாலான கிராமங்கள்ல காலையில யாரும் டிஃபன் போடுறது கிடையாது. யாரும் டிஃபன் போட்டு யாரும் கொடுக்கல. விசேஷம் இல்லைனாலும் அவங்க வீட்டில் டிஃபன் செய்வோம். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியும்? பழைய தான் போட்டாங்க, நாங்கள் அப்படிதான் சாப்பிட்டு வந்தவங்கதான். அப்படியான நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் சுட சுட சாப்பாடு காலையில சிற்றுண்டி உங்களுக்கு டிஃபன் கொடுக்குறேன் அப்படி என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க 5வது வரைக்கும் படிக்கிற சின்ன பெஞ்சு பிள்ளைகள் அவர்கள் இன்னைக்கு சுட சுட உப்மா கிச்சடி இட்லி அப்படின்னு சாப்பிடுறாங்க. அப்படியான ஒரு மகத்தான திட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லைங்க, எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு திட்டத்தை இன்னைக்கு இங்கே நடந்து காட்டிக்கிறதுக்கு போறதான் நம்முடைய
முதலமைச்சர் சாமி அவர்கள் இப்படியான திட்டங்கள்லாம் செய்யறவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும்ல. ஓட்டு போட போகும்போது அந்த மிஷின்ல ஆறாவது இடத்துல இருக்கிற பாலிசனை தழுத்தும் போது ஸ்டாலினுக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி என்ன மனசுல நினைச்சீங்க. அவ்வளவு மகத்தான திட்டங்களை கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ஓட்டை போட்டீங்கன்னா அவர் சொன்னபடி அவருடைய ஆதரவு பெற்று பாறை சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா உங்களை சும்மா விட போறது இல்ல, அவரு என்ன வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. நம்முடைய ராகுல் காந்தி ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காருமா, மகாலட்சுமி திட்டம். தாய்மா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கமா, மகாலட்சுமிங்கிற திட்டத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி மோடியை வீட்டு கல்விட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் உங்க தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் நேரடியா உங்களுக்கு தருகிறோம், அதை உங்க விருப்பப்படுங்க, அதுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வழிமொழிந்திருக்கிறார். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், சொன்னதை செய்து காட்டுகிறவர். இன்றைக்கு எந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டுகிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு வாக்குறுதி அளிக்கிறார், நீங்கள் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தினால் ஒவ்வொரு தாய்மாருக்கும் 1,00,000 ரூபாய், ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய், 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படுவதற்கான சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும், கேஸ் சிலிண்டர் வேலை 500 ரூபாயாக குறைக்கப்படும், விவசாயிகள் வாங்கின கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், படிப்பதற்காக வாங்கின கல்விக் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். அந்த நலத்திட்டங்கள்லாம் நமக்கு வந்து சேரணும்னா எசால கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்களே, உங்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாலை சின்னம். நம்முடைய முதலமைச்சருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் பாலை சின்னம். உங்கள் சின்னம் நம்முடைய தாய்மார்கள் சின்னம், நமக்கு மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம், ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம், எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், மறந்துடாதீங்க, பாலை சின்னம், பாலை சின்னம், பாலை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.